வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 21 உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி, மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த நமக்கு இந்த 22,200 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 22,050 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, நேற்றோட ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஒரு 3 மணிக்கு மேலே தான் வந்து நேற்றோட ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே போனதுனால, பெருசாக நாம் சொல்லிக்கிற மாதிரி வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. நேரில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 22,050 ஒரு 22,200 இந்த ரேஞ்ச் ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு சுற்றிட்டு இருந்தது. கடைசியாக க்ளோசிங் டைமில் பார்த்திங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மேலே வந்து சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், 22,200 மேலே தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ பெருசாக அது நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து பெருசாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. வீக்லி அனாலிசிஸும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 2-3 வீடியோஸ்லையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், இந்த சேனலுக்கு குள்ளதாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த சேனல் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 21,500 ஒரு 21,800 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்ம இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட ஒரு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ மேபி இப்போதைக்கு நமக்கு நிஃப்டி 50 சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து வரலாம், வராமலையும் போகலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து வரலாம். அது கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்த்து வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அதனால் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருந்தது இல்லையா, அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கிறது வந்து நல்லது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, மறுபடியும் இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்போயெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை வந்து நமக்கு வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 22,125 இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பயங்கர செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா 22,035 250 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளஸ்டர் இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்த லெவல், இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த 22,250 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 22,150 ஒரு 22,124 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22,250 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா, ஒரு 22,300 ஒரு 22,350 நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 22,150 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா, ஒரு 22,050 ஒரு 22,000 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீக்கெண்ட் வீடியோவில் நம்ம வந்து போட்டிருந்தோம், வீக்லி அனாலிசிஸ் வந்து போட்டிருந்தோம். நமக்கு ஒரு அப்சைட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 22,350-300 வந்து மினிமமாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹடல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த 22,250 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹடல், அதை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணாங்கன்னா சடனாக வந்து ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் வந்து சடனாக வந்து கிடச்சிடும். அப்படி கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிடும், அல்லது ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,400, 22,350, 22,300, 22,350, 22,100,
22,050 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 11:30 ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:50 அதுக்கப்புறம் ஒரு 3 வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 22,100 ஒரு 22,170-180 ஒரு நியர்லி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக பார்த்தா கூட 50 பாயிண்ட்ஸ் ஒரு மூமெண்டம் தாராளமாக வந்து கேஷ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து சடனாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், சடனாக ஒரு 3 மணிக்கு டக்குன்னு ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பயங்கர லெவலில் ஒரு மூமெண்டம் வந்து கிடைக்கிற அப்படின்னாலும் ஒரு 50 பாயிண்ட்ஸாவது நமக்கு வந்து டைமிங் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நாளைக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு டைமிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 12:40 ஒரு டைமிங் இருக்குது. ஸோ ரெண்டு டைமிங் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு வேறு ஏதாவது டைமிங் நமக்கு வந்து ஆல்ட்ரேஷன் கிடைக்குது, இல்லை ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் நாம் வந்து போஸ்ட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணாங்க, மற்றவங்களும் வந்து ஜாயின் பண்ணி பெனிஃபிட் வந்து அடையிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ் தாராளமாக வந்து கொடுத்துருக்கு. ஆனால் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து வால்யூமே வந்து ட்ரை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து மால்யூம் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ இதுவே நம்ம வந்து ஆவரேஜ் வால்யூம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் வால்யூம் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நேற்று கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. நேற்று நம்மளோட லெவல்ஸ் நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த 46,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா இந்த 46,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேப் டவுன் ஆச்சு, கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. அந்த பிரேக் அவுட் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று மறுபடியும் வந்து மேலே போகுது. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சொல்லியிருந்தோம், கரெக்டாக அதுவும் ஒர்க் அவுட்டாக இருந்தது. இந்த ரேஞ்ச் பவுண்டை உடச்சது அப்படின்னா இது வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலையும் வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நம்ம வந்து லெவல் நம்ம வந்து கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஏனோ தவணன் அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. ப்ரீவியஸாக அந்த ரேஞ்சில் அந்த ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் சார்ட்டில் நீங்கள் வந்து வரைஞ்சி கூட வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு வந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லை என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து லெவல்ஸ் கொடுக்குறத வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 47,250 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா இந்த 46,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 46,800 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 46,650 ஒரு 46,500 ஒரு 46,400 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 46,250-300 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 46,700, 47,400, 47,600, 47,700 கூட வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும், ஒரு 47,700 வரைக்கும் வந்து தாராளமாக வந்து வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தேர்டாக இன்னொரு டைமும் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹை போச்சு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகும். அதாவது ஒரு 47,700 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு புல்லிஷாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் பக்கம்லாம் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து தாராளமாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கிறாங்களா இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பொறுத்துனது தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 47,700, 47,500, 47,300, 47,300, 47,000, 46,800, 46,600,
46,500, 46,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி, சேம் ஃபினான்ஷியல் நிஃப்டியும் சேம் டிட்டோ தான். இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஒரு 50 பாயிண்ட்ஸ் கூட வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூமெண்டம் வந்து கிடச்சிது. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 9:30 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:00 வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மூமெண்ட் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியில் எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து காலையிலேயே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி மூமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 20,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20,700 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 20,600 ஒரு 20,500 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,850 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 20,900, 20,950, 21,000 மினிமம் வந்து அப்சண்ட்டு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் நிஃப்டியில் 21,900, 20,800, 20,700, 20,600, 20,500, 20,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் சேம் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிச்சு. அப்புறம் டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து போயிடுச்சு. பெருசாக வந்து ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சுத்தமாகவே இல்லை. நியர்லி ஒரு 30 பாயிண்ட் தான் வந்து மொமெண்டம் இருந்தது. அதாவது ஒரு 10:30 ஒரு 3:30 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் தான் இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு மிட்கேப் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 11,010 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி 10,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10,900 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா 10,880 ஒரு 10,850 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 11,010 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 11,050 ஒரு 11,080, 11,100 மினிமம் வந்து அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 11,150, 11,100, 10,900, 10,950, 10,800, 10,850 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.